இன்றைக்கி நாம் ப்ளூ சட்டைங்கிற ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு ரிவ்யூ ஷோவுக்கு வந்திருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க, இது ஷார்ட் ஃபிலிம் இல்லை, பெரிய படம், சாதாரணமான படம் இல்லை, பெரிய படம். உண்மையிலே ஒரு சினிமான்றது ஒரு எவ்வளோ வழிகளை கடந்து பெறுற வெற்றின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சர்வசாதாரணமாக நீங்கள் சொல்லிவிட்டு எத்தனை பேர் விமர்சனத்தை பார்த்துட்டு எத்தனை பேரோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிடுறீங்க. அதுமாரி பண்ணாமல் நம்ம சினிமாவில் எப்படி தரமான விமர்சனங்கள் இருந்தாங்களோ அதுமாரி நீங்களும் இருங்க, நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு சிறந்த குறும்படம் இல்லை பெரிய படம் இதை கொடுத்த இயக்குனருக்கும் அந்த டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். வணக்கம். ப்ளூ சட்டை படம் பார்த்தேன், நல்லா இருந்தது, நல்ல கண்டென்ட். யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் ஆனால் பொதுவாக சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. பேர் மட்டும்தான் ப்ளூ சட்டை, ஒருத்தருடைய டார்கெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லா ரிவ்யூ இருக்கான ஒரு படம், எல்லாரையுமே ரிவ்யூ பண்ணுங்க, அப்படி யாரையுமே விமர்சனம் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லலை. இந்த படத்துலேயும் அதை சொல்லலை. விமர்சனத்தை ஒரு தரமாகவும் இங்கே வந்த சீஃப் கெஸ்ட்டு சொன்ன மாதிரி மரியாதையாகவும் சொல்லுங்கள். அதே போல் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னே சொல்லுங்கள். சம்பாதிக்கிறீங்க படங்கள், இந்த படங்கள் இல்லாமல் நீங்கள் எதுவும் சம்பாதிக்கலை. ஸோ அதனால் தரமான ரிவ்யூவாக கொடுங்கங்கிறத நல்லா வலியுறுத்தி இருக்கிற படம். கடைசி பஸ் கார்த்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மெயினாக தினேஷ் லோகநாதன் ப்ரொடியூசருக்கு என்னுடைய நன்றி. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல நல்லா ஜாய பார்க்கலாம், நல்ல படம். மியூசிக் நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தார். இது நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே புது டீம். அண்டு ஐ திங்க் அவங்க எல்லாருமே நேரில் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருந்திருந்தாங்க. இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, பி ஹானஸ்ட். நானும் ஒரு இயக்குனர் தான். என்னுடைய படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப நன்றி. என்னோடய படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது, நாட்ரிச்ச பண்ணு. நானும் குறும்படங்கள் எடுத்து வந்தவன் தான். நானும் 12 வருஷமாக இருந்திருக்கேன். என்னோடய 6 படங்கள் முடித்து 7 படங்கள் முடித்து 8வதாக தான் இப்போ புது ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு 12 வருட காலம் தேவைப்பட்டது எதுக்காகனா, நான் கற்றுக்கிறதுக்காக. அதனால் இன்னும் அவங்க கற்றுக்கிறதுக்கான நாட்கள் இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக அவங்களுடைய ஒர்க்கில் இன்னும் மெருகேறணுங்கிறதில் நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. மூன் லைட் தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் ஆதிஷ் பால பேசுகிறேன். ப்ளூ சட்டை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். உண்மையாகவே நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்ற, தமிழ் சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் எடுக்கணும்னு ஆசைப்பட்ற ஒரு கண்டென்ட் இது. இது ஒரு பெரிய ஒரு துணிச்சல் வேணும். இந்த டைரக்டருக்கு ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அந்த அளவில் ரொம்ப ஒரு சிறப்பான கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒன்றில் இது வந்து இதில் சொல்லியிருக்க விஷயம் வந்து ஹார்டாக இருந்தாலும் அவங்க ஒரு ஆதங்கம், ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆதங்கம். நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் விமர்சனத்தை நாகரிகமாக பண்ணுங்கள், ஒரேடியாக போட்டு சேர்த்துடாதீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் தான் நம்பி 1000 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்றதுனால அந்த ஆதங்கத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான கண்டென்ட் இது, கண்டிப்பாக மிக சிறப்பாக பேசப்படும் அப்படின்னு நம்புகிறேன் இது. ஸோ அதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும், இயக்குனருக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், தேங்க்யூ. கார்த்திக் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஏற்கனவே வந்து அவர் நிற்குமா நிற்காதுன்னு ஒரு கண்டன் பண்ணார் கார்த்திகை வந்து, நம்ம சகோதரன், என்னுடைய நண்பு சகோதரர். அவர் ஒரு எந்த கண்டென்ட் எடுத்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாப்பில். அது இந்த கண்டென்ட் இப்போ நிற்க மணிக்காதில் வந்து ஒரு அதுலேயும் சின்ன சர்ச்சை, ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். இதுலேயும் கான்ட்ரவர்சி இருக்குது. அது எதுனாலும் அது என்ன கண்டென்ட் எடுக்கணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து தெளிவாக எடுத்துருவார், அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி வரும்போது அது படத்தில் வந்து மிக ஸ்ட்ராங்காக பேசப்படுவார் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். கார்த்திக் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படுற இயக்குனர் வருவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப கதைக்கு தேவையாக. அது அந்த காமெடியான ஏரியாவில் அழகான காமெடியான மியூசிக்கும், அந்த சஸ்பென்ஸான ஏரியாவில் அதுக்கான மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அவரும் மியூசிக்கும் சரி ரொம்ப ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக்ன்றது ஒரு எப்பயுமே ஒரு படத்தை தாங்கி நிற்கிறது வந்து அது மியூசிக்ன்றது ரொம்ப இது முக்கியம். கதை போனால் கூட அது பின்னாடி மியூசிக்ன்ற ரொம்ப நல்ல விஷயம். அந்த மியூசிக்கை வந்து நான் அழகாக பண்ணியிருக்காரு மியூசிக். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஸ்டோரி இதுதான் நீங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ அவங்க காது கேட்காத ஒரு கேரக்டர்னு சொல்லும் போது நான் எனக்கு நினச்சிக்கிட்டேன், நான் எனக்கு தான் காது கேட்காது போலன்னு. அங்கே போச்சுன்னா இப்படி சொன்னாங்க, அது ஓகே ஆக்டிங்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு எனக்கு தான். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பராக அவங்க டீம் ஒர்க் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. என்னை வந்து தினேஷ் சார் தான் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணாங்க அந்த டீம். என்ன சொல்கிறது தெரியல.
ஆ தினேஷ் சார் தான் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு, பயப்படாத, ஒன்றும் இல்லை, ஆக்டிங்னா எல்லாமே ஒன்று தான். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, வீட்லேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். எனக்கு பில்டப்லாம் பண்ண தெரியல, ஆனால் நான் நார்மலாக எனக்கு என்ன தெரியல பேசுகிறேன். இந்த படம் வந்து ப்ளூ சட்டை ஷார்ட் ஃபிலிமு. ஸோ இதை வந்து ஒரு ஒரு விமர்சனம் பண்ணுறது வந்து தனி மனதை தாக்குலாக இருக்கக்கூடாது, ஓகேவா? அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்தால் என்ன மாதிரி ஒரு ரிவெஞ்சாக இருக்குன்றதுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரொடியூசர் வந்து தினேஷ் லோகநாதன் பக்கத்தில் இருக்கார். ஸோ அப்படியே நாளைக்கு எதுவும் பிரச்சனைனாலும் அவரையும் சேர்த்து உள்ளே எழுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் யூடியூப்பில் வரும், பாருங்கள். தேங்க்யூ. சார் கதை ரெண்டு கதை சொன்னேன். இதை கேட்டு இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்தார். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் கிடச்சா பண்ணிடலான்னு அப்புறம் ஆர்டிஸ்ட் கிடச்சேன்னு பண்ணிட்டோம். அவ்வளோதானே. இது ஓப்பனாக சொல்லணுன்னா வலிமை ரிவ்யூக்கு தான் இந்த படத்தோட ஒன்லைனே அதுதான். வலிமை படத்தை ரொம்ப ரிவ்யூ பண்ணதால் அதனால் ஒரு சின்ன ஒரு வலி இருந்துச்சு எனக்கு. தலையை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி எப்போவுமே அவர் தலையை அசிங்கப்படுத்துருவார். ஸோ தலை ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுன்றதுக்காக இது அப்படி கிரியேட் ஆச்சு. ஸோ அதை வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இல்லை இருப்பார், கூடவே தான் இருப்பார். நாங்கள் லவ்வர்ஸ் மாதிரி இதோ இவர் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான். ஸோ கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம், பேசிகிட்டு இருக்கோம். அப்கமிங்லேயே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் பேச முடியும். தேங்க்யூ. வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சார் கதை சொல்லும் போது ஒரு காமிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை எடுத்த பிறகும் சரி, அது எடுக்கிறதுக்கு முன்பும் சரி, என்னென்ன செய்கிறாங்க போகிறாங்க வரான்றது அது மக்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு குட்டாக ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க, பேடாக ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கரெக்டுன்னு சொல்கிறவங்கள வந்துட்டு நாங்கள் எதுவுமே நாங்கள் டச் பண்ணலை, அது அவங்களோட இது. ஆனால் அவங்களோட ஏர்னிங்ஸ்க்காண்டியும் அவங்க பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காண்டியும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை வந்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கதை வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ யாரையும் வந்துட்டு புண்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை. ரெண்டு நாள் ஷூட் போயிடுச்சு, ரெண்டு நாளில் ஷூட் முடிச்சுட்டோம்.